ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிடிக்கரணை புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணால் ஊற்றலாம், ஆனால் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது கூட பூண்டு தோல் உரித்து தட்டி இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து நம்மளோட விருப்பம் தான், எவ்வளோ வேணால் சேர்க்கலாம். எங்களுக்கு பூண்டு நிறைய பிடிக்குன்றதுனால இந்த மாதிரி நிறைய சேர்த்துருக்கோம். பூண்டு வறுபட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வந்து வெறும் பூண்டு சின்ன வெங்காயம் வச்சு கூட இந்த குழம்பு செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி வெங்காயம் சேர்க்கும் போது உங்களுக்கு குழம்பு அதிகமாக வரும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம் தோல் வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த வெங்காயமும் வந்து வதங்கட்டும். இப்போ ஒரு தக்காளி இந்த மாதிரி மெல்லிசா நீள நீளமா கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தக்காளியை வந்து மசிச்சு விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3-4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம், ஆனால் எப்பயும் சேர்க்குற அளவை விட 1 ஸ்பூன் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் புளி ஊற்ற போகிறோம் அப்படின்றதுனால காரம் கம்மியாயிடும். அதனால எப்பயும் சேர்க்கறத விட 1 ஸ்பூன் ஜாஸ்தி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலே அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம புளி கரைசல் ஊற்றலாம். புளி வந்து உங்களோட விருப்பம் தான், நல்ல புளிப்பு பிடிக்கும் அப்படின்றவங்க புளி நிறைய சேர்த்துக்கலாம். அது நான் வந்து புளியில வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி திக்காக வடிகட்டி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி அதே மாதிரி கரைச்சி ஊற்றிப்பேன். அப்போ தான் நம்ம எவ்வளோ புளி ஊற்றணும், எவ்வளோ புளிப்பு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம் தான். ஒரு சிலர் குழம்பு தண்ணியாக செய்வாங்க, ஒரு சிலர் நல்லா திக்காக செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா இந்த புளியோட பச்சை வாசனை போகணும்ல, அதுக்காக அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 10 minutes ஆயிடுச்சு, புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு தோல் உரிச்ச பிடிக்கரணை இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி கையால் கிள்ளி கிள்ளி இதில் போடணும். நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிலாம் போட்டோம் அப்படின்னா அந்த குழம்புல இருக்க உப்பு காரம்லாம் வந்து அந்த கிழங்குல ஏறாது. இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி புட்டு புட்டு போட்டால் தான் அந்த காரம் உப்புலாம் அதில் ஏறி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு அடியோடு விட்டு நம்ம கலரணும். அந்த கிழங்கு மேலே அந்த கரண்டி படக்கூடாது, அப்படி பட்டுச்சுன்னா அது உடஞ்சி அது காணா போயிடும், கரைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த குழம்போடு அந்த கிழங்கும் வந்து சேர்ந்து காரம்லாம் நல்லா எடுத்துருக்கும். இப்போ மேலே வந்து
கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு இறக்குனா நம்மளோட பிடிக்கரணை புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் சுட சுட இருக்க சாதத்தோடு இதை வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.